வணக்கம். வந்து G20 மாநாடுக்கு வந்து இந்தியா பிரசிடென்ட் ஒரு இன்வைட் கொடுக்குறாரு டின்னருக்கு. அந்த இன்வைட்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்தியாங்கிற பேரை பாரத்னு சொல்லி வைக்கலாமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேவையில்ல தலைவா, இந்தியான்றது எதுக்கு பாரத்னு மாத்தணும்? எதுக்கு மாத்தணும்? இதனால இந்தியா என்ன இருந்துச்சு? இந்தியாவா பாரத்தான்னு சொல்லி, இந்தியாவுக்கு பாரத்ங்கிற பேர் வைக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை, ஐடியா இல்லை. பாரத்ங்கிறது ஆதி காலத்துலேருந்து இந்தியாவை பாரத்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ரீசன்ட் இயர் இந்தியான்னு வச்சிருக்கோம். பட் இதில் என்ன காரணம் என்னன்றது நமக்கு, இதை வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ரூமராக தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வரையில இதை பற்றின ஒரு பில் எதுவும் கொண்டு வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நாடு வந்து பாரதம் தான், இந்தியாங்கிறது வந்து இப்போ இடைப்பட்டு நாங்கள் வந்தது. அகண்ட பாரதம் அப்படின்னா பாரதியோட கனவே, அதிலே பாரதம் இருக்கு. அதனால வந்து பாரதங்கிறது வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, பாரதம் சொல்லலாம். இந்தியாங்கிறது எப்பவும் போல இருந்து அதாங்க, யாரும் மாற்றல, அவசியமே இல்லையா? எதுக்காண்டி மாத்திரம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு பேரை மாத்தணும்? எவ்வளவோ நாட்டில் இருக்கு பிரச்சனைகள், அதெல்லாம் விட்டு போட்டு இதை மட்டும் பேரை ஏன் மாத்தணும்தான் எங்களுக்கு. இந்தியாவுக்கு பாரத்ன்ற பேரு வைக்க முடியாது. அப்புறம் எப்படி வைக்க முடியும்? இந்தியாவுக்கு பாரத்னு வைக்க முடியுமா? முத மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லாட்டி நான் ஒருத்தர் சொல்றத இது பண்ண முடியாது. மொத்தமா டோட்டலா கேட்டு பாருங்க, இந்தியாவுக்கும் பாரதம் வைக்க முடியுமா? இந்தியானா இந்தியா தான், அதை எப்படி பாரதம் வைக்க முடியும்? வைக்க முடியாது. பழைய பேரே இருக்கலாம், எதுக்கு புதுசா பேர் மாத்திக்கிட்டு? இந்தியாவே பெட்டர் தான், இந்தியாவே நல்லது, நல்லா இருக்கு, இந்தியாவே பெட்டர். அதெல்லாம் மாத்த வேண்டியது சார். திடீர்னு ரூபா நோட்டு வரைக்கும் மாத்திருவீங்களா? இந்தியன் மணி தான் வருது அதுல, திடீர்னு பாரத் மணின்னு சொல்லி போட்டுருவீங்களா? தேவையில்லாத வேலை பாக்குறாங்க. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கரெக்டான இருக்கு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ரொம்ப மோசமா இருக்கு நினைக்கிறீங்களா? மோசமான நிலைமையிலதான் இருக்கு. எல்லாரும் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இல்லை, விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ ஒன்று வேணாம், ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காரு, அவர் சம்பளம் கூட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கலாம் கூடிதான் ஆகணும். விலைவாசி கூடாமல் சம்பளம் கூட்ட முடியாது, எல்லாம் ஒன்றை அந்த ஒரு அடுக்கணை மாறியது. அதனால நீங்கள் விலைவாசி கூடணும் முடியும்னா சம்பளம் கூடிதான் ஆகும். அதனால இது வந்து ஒன்றது காரணி, விலைவாசி கூட சம்பளம் கொடுத்தா சம்பளம் கொடுத்தா விலைவாசி கூடத்தான் செய்யும். இதை வந்து எதை நீங்க வந்து மறுக்க முடியாது, சரிங்களா? ஏறுகிற விலைவாசி அப்படின்றத விட டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு விலைவாசியில தாக்கங்கள் இருக்கும். ஓவர் த லாங் டேர்ம் வந்து இந்தியாவில இன்ஃபிளேஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன்ல இருக்கிறப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பவரும் கூடும், ஜாப் உங்களுடைய அந்த வேலை வாய்ப்பு உருவாக்க கிரியேட்டிவிட்டியும் கூடத்தான் செய்யும்ன்றது. டெம்பரவரியாக அங்கங்கே விலைவாசி ஏற்றங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை டேம் பண்ண தான் செய்வாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி தெரியலை. எல்லாமே அந்த பெட்ரோல் விலைவாசிலாம் ஏறி தான் இருக்குது. ஏன்னா லிட்டருக்கு வந்து 103 ரூபா 65 காசு நம்ம இருக்கும். பெட்ரோல் டீசலும் ஈக்குவலாக வந்துடுச்சு. எல்லாமே காய்கறி பழங்கள் ஏகப்பட்ட எல்லாமே விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அது சொல்கிற மாதிரி, ஆனால் சொல்கிற மாதிரினா சம்பளம் வந்து சம்பள உயர்வு மட்டும் ஏறலை, அது ஒன்றுதான் இப்போ நம்மளுக்கு டார்கெட்டு. எல்லா விலைவாசியும் விலைவாசியில் வந்து எல்லாமே சொல்லப்போனால் எல்லாமே ஏறிக்கலாம், எல்லாமே ஏறிடுச்சு. அதாவது அத்தியாவசிய தேவைன்ற பட்சத்தில் எல்லாமே ஏறிடுச்சு. பட்டு நம்மளுடைய சம்பளம், அதாவது ஊதியம்னு சொல்லுவாங்க, ஊதியம் அது மட்டும் ஏறலை. ஆனால் கவர்மெண்ட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க இதில் வந்து அவங்க என்ன கொடுக்கலாம், அந்த ஆட்சியில் வரும்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அவங்களா அவங்களுடைய வானிலை என்ன எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து அவங்கவுங்க தொழிலில் இருக்கிறாங்க. அது அவங்க அடிப்படை தேவையில் 10,000 சம்பளம் கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. பட்டு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக அந்த சுற்றி சம்பளம்னா அவங்க பிஸ்னஸ் ரீதியாக கார்பரேட் நிறுவனம் அது உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஊழியக்காரங்க மாதிரி வேலை செய்யணும், ஏன்னா அதிகப்படியான சம்பளம்ன்றதே இல்லை. செப்பரேட்டாக, அதாவது செப்பரேட்டாக வந்து எங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ஸ்விக்கியில் இந்த சேடாபிக்ஸ் ரேபிட்டோ எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுக்குறாங்க, ஆர்டர் வைஸாக தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து அதிகப்படியான சம்பளம் இல்லை, ஏன்னா வண்டிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் செல்லை கொடுத்துருக்கோம், செல்லை இன்வெஸ்ட் பண்ணிடலாம், வண்டியை இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இப்போ உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கான ஊதியம் வந்து அதிகப்படியாக இல்லை, ஏதோ இருக்குது அவ்வளோதான். கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருக்கும். வேலைவாய்ப்பு அந்த விலைவாசி உயர்வுலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்துறது அரசாங்கம் ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேங்குது.
வாய்ப்பு படிச்ச படிப்புக்கு மக்களுக்கு வேலை கிடையாது. இந்த இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவு படிப்பு படிச்சு டிகிரி ஒரு டிகிரிக்கு மூணு டிகிரி முடிச்சுட்டான் முடிச்சாலுமே இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாருமே ரோட்ல இருந்துடுறோம். ரோட்ல இருந்தா ஆக்சுவலி என்ன எப்படின்னு சொல்ல போனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாருமே மார்க்கெட்டிங் பேருக்கு ஒரு கார்பரேட் லிமிட்ல தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றோம். அதை முடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ உன் டார்கெட்டை முடிச்சாதான் உனக்கு சம்பளமே உனக்கு சாப்பாடு அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. படிச்ச படிப்புக்கே இல்லை. ஒருத்தன் பிபிஏ படிக்கிறியா ஒருத்தன் பிகாம் படிக்கிறா பிகாம எவ்வளவு பெரிய படிப்பு அந்த படிப்புக்குள்ள இது வேலை வாய்ப்பு கிடையாது. இதான் நாட்டோட நிலைமையை இப்படி போய்கிட்டு இருக்கு. பழசுதான் எப்பயும் போல நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல இன்னும் நிறைய பேர் வேலை கிடைக்காமல எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் ஸ்விக்கி சொமேட்டோ படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட படித்த படிப்புக்கு இப்போ எப்படி நம்மளுக்கு காலேஜஸ்லாம் நிறையா இருக்கோ அதே மாதிரி இப்போ நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு நிறையா கம்பெனிலலாம் கொடுக்கலாம். அவங்க கவர்மெண்ட் எது வேணாலும் பண்ணலாம் பட் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணலாம். எல்லாருமே நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கோம் அவங்களோட சிஸ்டமில் தான் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அவங்களே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால தான் அவங்க ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில். அவங்கவுங்களுக்கு எதாவது ரெடி பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. விலைவாசி ஒரு நாளைக்கு ஒரு விலைவாசியாகுது. சாப்பிட்ற பொருள்னு எதையுமே சரி பண்ண முடியாது. இதுக்கு எதிராக வந்து மக்களாக திரண்டு போகிறான்னு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இதை நீங்கள் என்கிட்ட கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இல்லைன்னா என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். இதுதான் நடக்கும். உங்க வாழ்க்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இப்ப நம்ம கேட்டோம்னா அது போராட்டம் மாதிரி ஆகி அந்த இதை வந்து உன்ன வந்து குறைக்கிறாங்க. அந்த பே ரூட்ல இருந்து இன்சென்டிவ்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து குறைக்கிறாங்க. அதை வந்து மேல கூட்டி தருவாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. அவங்கள்ட்ட வந்து போராடினாலும் வேஸ்ட் தான் அப்படின்றது நம்மளுடைய போராடலான்றத காட்டிலையும் போராடலான்னு சொல்றத காட்டிலையும் இது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் எப்படி ஒரு நார்மலாக எங்களுக்கே தெரியுன்றப்ப அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கு அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். அவங்களே டிசிஷன் எடுக்கலாம். நம்ம சொல்லி அவங்களுக்கு தெரியணும்லாம் இல்லை. அவங்க அந்தளவுக்கு பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களா இது பண்ணணும். அதுதான் யார் வேணால் இருக்கலாம் ப்ரோ. யாராக வேணால் நம்ம சொல்லலாம்ல. எப்படி சொல்லணும்னா நம்ம பண்ணுறது வந்து இப்போ நமக்குன்னு இப்போ ஒரு கவர்மெண்ட்லேயே சொல்லலாம். கவர்மெண்ட்லேயே அவங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களே இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். அது எப்படி இப்போ போராட முடியும்? மே அதாவது ஒரு மூத்தது மேல் மேல் தலைமையில கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்க முடியும். இளைஞர்கள் எல்லாருமே போராடணும் நினச்சா எங்கள் எல்லா இடத்துலையும் உட்காரலாம் போராடலாம். இளைஞர் எல்லாருமே போதும் எனக்கு இந்த நிலைமையே போதும் இது கிடைச்சது பெரிய விஷயம் நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அன்றாட சோறுக்கு இதே கிடைக்குதுடா இந்த வேலையே கிடைக்கும். இந்த வேலை கூட கிடைக்காத சில பேர் எவ்வளோ இருக்காங்க வீட்டில் உட்காந்துட்டு இந்த வேலையாச்சும் கிடைக்குதே அப்படின்றவங்க ரொம்ப பேர். அதில் இதுவே போதும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்ம மேற்கொண்டு கொண்டும் போக முடியாது. இதுதான் நிலைமை இன்னைக்கு. போராட்டம் இதுவும் நம்ம போராடினாதே எதுவும் கிடைக்கும். இப்போ இந்த விலைவாசி உயர்வு அப்புறம் இந்த வேலையின்மை இதுக்காக போராடணுமா இல்லை அப்படியே இருந்துக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை போராடணும். ஜல்லிக்கட்டுக்கு போராடணும்ல அது மாதிரி போராடணும். எல்லாத்துக்கும் போராடணும். எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நிற்கணும். நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வரணும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்தியாவில் பற்றி எறியக்கூடிய சில பிரச்சனைகளை முன்வைத்து மக்களுக்காக ஒரு போராட்டத்திற்கு கட்சியினுடைய மத்திய குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு சமீபத்தில் அறைகூவல் விடுத்தது. தமிழகத்தில் அதை அமல்படுத்துவதற்கான திட்டமிடல் செய்து செப்டம்பர் 1லிருந்து 7 இயக்கம் 7ஆம் தேதி மறியல் அதை ஒட்டி அதற்கு சற்று முன்னதாக மக்களை சந்தித்து பிரச்சாரங்களின் மூலமாக கோரிக்கைகளுடைய அவசியத்தை எடுத்து வைப்பது என்கிற முறையில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டு பிரதான முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. இந்த கோரிக்கையில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், இருக்கிற வேலைகளும் சமூக பாதுகாப்போடு கூடிய வேலைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான். சுருக்கமாக சொல்லணும்னா விலையை குறை வேலை கொடு, மோடி அரசே விலையை குறை வேலை கொடு அப்படிங்கிற முழக்கங்களோட இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழுவோ மாநில குழுவோ இந்த அறைகூவல் விட்டுருக்கு, ஆகவே இதை வந்து வெற்றிகரமாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து புரிஞ்சுக்கக்கூடாது. இந்த ரெண்டு பிரச்சனையும் மக்களுடைய பிரச்சனையா இல்லையா, இது எத்தனை மேடைகளில் பேசப்படுது. ஆகவே இந்த வேதனைகளை இந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்கு மக்கள் எதிர்க்கிறார்கள், நாங்கள் எதிர்க்கிறோம், பாவப்பட்ட எங்களுடைய வயிற்றுக்கு சோறிடுவதற்கான வழி இல்லை, வேலை என்பது இல்லை, ஆகவே அரசாங்கம்ங்கிற முறையில் உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்க,
என்று விரல் நீட்டி ஒன்றிய அரசுக்கு மோடிக்கு சொல்வதற்காக இந்த இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்து 7ஆம் தேதி மறியல். இது கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இந்த இரண்டின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் இதில் பங்கேற்பதுதான் ஒன்றிய அரசுக்கு சரியான எச்சரிக்கையாக இருக்கும். எனவே இந்த போராட்டம் வெற்றி அடைவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. 7ஆம் தேதி உங்களையும் அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு வணக்கம்.